நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்து வேலை பார்க்குற இடத்துல அவனை வந்து எல்லோரும் நீ சரியில்லை, உனக்கு திறமை இல்லை அப்படின்னு அந்த மேலே இருக்க அதிகாரிகளெல்லாம் அவனை சொல்கிறது அவனை அப்படியே வாட்டி வதைக்குது. இது போக அவனோட ஃப்ரெண்ட்ஸு, குடும்பத்தில் உள்ளவங்க, மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவனை ஏச்சும் பேச்சும் இது பண்ணுறதுனால அவன் ரொம்பவும் பாதித்து போய் ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட அவனுக்கு வந்துடுது. இந்த தாழ்வு மனப்பான்லேருந்து விடுபடுறதுக்காக பல பயிற்சி முயற்சியெல்லாம் கூட செஞ்சு பார்க்குறான். ஆனால் பயிற்சி முயற்சி வந்து கொஞ்ச நேரம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அந்த மனநிலையை அப்படியே நீடிக்க முடியாமல் அவன் அப்படியே தவிச்சு போயிடுறான். பயிற்சி முயற்சி ஓரளவுக்கு உதவி செய்யுது, ஆனால் முழுசாக உதவ மாட்டேங்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், இதுக்கு விட தேடிட்டு ஒரு மலையடிவாரத்தில் வாழ்கிற ஒரு ஞானியை பார்க்குறதுக்கு தன்னோட தாழ்வு மனப்பான சொல்லி அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் போய் விழுகுறான். அது ஞானி கேட்குறாரு, இப்போ தாழ்வு மனப்பான்னு நீ எதை சொல்கிற அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. இல்லை, இந்த மற்றவங்க மாதிரி என்னால் வேலை சரியாக திறமையாக நிதானமாக செய்ய முடிய மாட்டேங்குது, எனக்கு அந்த மாதிரி செய்யக்கூடிய திறமை இல்லைன்னு தோணுது. புதுசாக வேலைக்கு வர்றவங்களாம் வயசில் என்னோட ரொம்ப சின்னவங்களாக இருந்தால் கூட நல்லா வேலை செய்கிறாங்க, நான் எந்த வேலையை எடுத்தாலும் எங்கே சொதப்பிடுவேனோ, என்னோடய வேலை சரியில்லையோன்னு எல்லோரும் சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சதா எண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான். அதனால் நான் எந்த விதமான மன நிறைவு இல்லாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே ஞானி சொல்கிறாரு, நீ இப்போ பார்க்குற வேலையை எப்படி செய்யணுங்கிற அறிவு இருக்கா இல்லை உனக்கு, இல்லை உன் வேலையை சரியாக செய்கிறதுக்கான திறமை உங்ககிட்ட இல்லையா? உனக்கு திறமை இல்லாமல் இருந்தால் நீ எப்படி இத்தனை படிப்பு எல்லாம் படிச்சிருப்ப, உன்னை எப்படி ஆய்வு செஞ்சு இந்த நிறுவனத்தில் உன்னை வேலைக்கு சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாங்க, நானும் மற்றவங்கள மாதிரி நல்லா தான் படித்து வேலைக்கு செஞ்சேன். ஆனால் இந்த உயர் அதிகாரிகளோட பேச்சும் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட புறக்கணிப்பும் உறவுகள்ட்ட உள்ள அவமரியாதை எல்லாம் வந்து நான் மற்றவங்கள காட்டிலும் திறமையும் புத்திசாலியும் இல்லாதனா எண்ணிக்கிறேன். நான் திறமை இல்லாதவன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு எனக்கு நானே நான் எண்ணிக்கிறேன். அதனால் என்னால் எந்த வேலையும் சரியாகவே செய்ய முடிய மாட்டேங்குது. இதனாச்சும் எங்கேயாச்சும் தவறு நடந்துருமோ அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. மற்றவங்க நம்மளை கேவலமாக நினப்பாங்க, கேலி பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சதா என்கிட்ட எண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ இந்த இளைஞனோட பிரச்சனை வந்து ஞானிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவனை பிடிச்சிட்டு இருக்கிற தாழ்வு மனப்பான்லேருந்து வெளியே கொண்டாடுறதுக்கு அவர் ஒரு எளிய முறையை வந்து அன்றைக்கி ராத்திரி அவனுக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. சாதாரணமாக ஞானி வந்து ராத்திரியில் வெளியில் எங்கேயா போகிறதுன்னா ஒரு நல்ல பெரிய டார்ச் ஒன்று வச்சுருப்பார். உடனே அந்த இளைஞனை இப்போ அந்த டார்ச் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அந்த டார்ச்சை வந்து அவர் அடித்து இந்த மலை அடிவாரத்துலேருந்து அவரோட ஆசிரமத்துக்கு வர பாதையெல்லாம் அப்படியே அவர் காட்டுறாரு. உடனே அந்த இவன் கூட சொல்கிறான், ஆமாம் சாமி, நான் இந்த பாதை வழியாக தான் நம்மளோட ஆசிரமத்துக்கு கூட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஞானி என்ன பண்ணுறாரு, நேராக அவனுக்கு எதிராக போய் நின்றுக்கிட்டு அந்த டார்ச் லைட்டை வந்து அவனுக்கு மூஞ்சிக்கு நேராக அடிக்கிறாரு. இப்போ அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாமி, வெளிச்சம் கண்ணை கூசுது, கண்ணெல்லாம் எரியுது, டார்ச் அடிக்கிற உங்களை கூட எனக்கு சரியால் பார்க்க முடியல, எனக்கு எதிராக இருக்கிற எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறான். இப்போ ஞானி திருப்பவும் டார்ச் லைட்டை வந்து ஆசிரமத்துக்கு வர பாதை மேலே அடித்து காட்டுறாரு. இப்போ பாதை தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க சாமி, இப்போ ஆசிரமத்துக்கு வர பாதைலாம் ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஓ, மூஞ்சிக்கு நேராக டார்ச் லைட்டை அடித்தேன், அப்போ வந்து உன்னோட கண்ணால் அந்த வெளிச்சத்தை தாங்க முடியல, டார்ச் அடிக்கிற நான் உள்பட வெளியே இருக்கிற எதுவுமே கூட உனக்கு தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் அதே டார்ச் லைட்டை மூஞ்சிக்கு எதிராக திருப்பி வெளிப்பக்கத்து மேலே அடிக்கும்போது அந்த வெளிச்சமே தான் வந்து நீ சேர வேண்டிய பாதையை உனக்கு தெளிவாக காட்டுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. இப்போ இவன் கூட உற்சாகமாக, ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டார். டார்ச் லைட்டோட வெளிச்சத்தை நம்ம மேலே அடிக்காமல் நம்மளுக்கு எதிரான நேர் திசையில் அடிக்கிறப்ப தான் வெளியில் என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது சாமி அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உன்னோட பிரச்சனை இது தானப்பா அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது சாமி, ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இங்கே பாருப்பா, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வெளிச்சம்தான், அதை நம்ம மேலே செலுத்துறதா இல்லாட்டி நம்ம செய்ய வேண்டிய புற செயல் மேலே செலுத்துறதா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய புற செயல் மீது தான் சாமி நம்ம வெளிச்சத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கூட சொல்கிறான். ஆனால் நீ இத்தனை காலம் என்ன செஞ்சுட்டு இருந்த தெரியுதா அவனுக்கு, இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா நீனு அப்படின்னு ஞானி கேட்குறாரு. ஓ, நல்லா புரியுது சாமி, என் மீது விழிச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் அடிச்சுக்கிட்டு
இத்தனை நாள் நான் சரியில்லை, எனக்கு திறமை இல்லை, நிதானம் இல்லை அப்படின்னு எனக்கு நானே நான் எண்ணிக்கிட்டு என்ன சரி செய்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால தான் நான் செய்ய வேண்டிய வேலையை நான் சரியாக செய்யாமல் இருந்துவிட்டேன். இனிமேட்டு நான் ஏன் மீது வெளிச்சத்தை அடிக்கிறத விட்டுவிட்டு எனக்கு எதிராக இருக்கிற வெளி உலகத்து மேலே வெளி செயல் மேலே நான் வெளிச்சத்தை அடித்து நான் செய்ய வேண்டிய செயலான நல்லா அறிவுபூர்வமாக செய்யறேன் சாமி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்புறம் கேட்குறான், சாமி இதனால் என் தாழ்வு முன்னப்பெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் உற்சாகமாக கூட கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இந்த மாதிரி வெளிச்சத்தை மாதிரி தான்ப்பா உன் கவனத்தை வந்து உனக்கு உள்ளார செலுத்தினா நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அறிவு வந்து உங்ககிட்டருந்து வெளிப்படும். உன் மீது நீ வெளிச்சத்தை அடிக்கிறத விட்டுப்புட்டு உன் கவனத்தை வந்து உன் அகத்தில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை மீது நீ செலுத்தாமல் இருந்துட்டேனாக்க காலப்போக்கில் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை கூட தானாகவே கூட மறைஞ்சி போயிடும். அதனால் எப்பவுமே வந்து நீ வெளிச்சத்தை உள்பக்கமாக இருந்து பண்ணாத, இருக்கிற ஒரே வெளிச்சத்தை நீ வெளிப்பக்கமாக திருப்பி புற வேலை நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறார். இப்போ இருண்ட மூஞ்சியோடு வந்த இந்த இளைஞனோட மூஞ்சி நல்லா தெளிவாக பிரகாசமாயிடுச்சு. தன்னோட பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி செய்யணுங்கிற வழிமுறையை ரொம்ப ரொம்ப எளிமையாக தனக்கு புரிய வச்சிருந்த ஞானி வந்து இன்னும் கடவுளே வாழ்ந்துருந்து இறங்கி தனக்காக அந்த ஞானி உருவத்தில் தனக்கு வந்து புரிய வச்சு தான் அவன் எண்ணிக்கிட்டான். இத்தனை நாள் இது புரியாமல் இந்த பல நாள் சேர்த்து வச்ச இந்த மனபாரம்பெல்லாம் இந்த சிம்பிளாக இந்த புரிதல்ங்கிற தீயில் இப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தனக்குள்ளார அந்த இளைஞன் அப்படியே நல்லா உணர்ந்துக்கிட்டான். அதனால் இந்த புரிதல்ங்கிற பேரழிவோடு நம்ம புறத்தை வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போனான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள